ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல். ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான வத்தக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட சாயத்தோடு இந்த வத்தக்குழம்பு ஊற்றிக்கிட்டு பக்கத்தில் அப்பளம் இல்லைன்னா வடம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். தேன் மாதிரி ஒரு வத்தக்குழம்பு செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வத்தக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த ருசியான வத்தக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு அங்கே பார்த்துடலாம். வத்தக்குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் சமைச்சாதான் வத்தக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கூடவே வெந்தயம். கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 30 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 15 பூண்டுப்பல். வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பூண்டு எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வத்தக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு. நம்ம சேர்க்கும் போது சின்ன வெங்காயம் எப்படி இருந்தது இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூடவே மிக்சியில் சேர்த்து அரைச்ச ஒரு தக்காளி பழத்தோடு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, வத்தக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். நல்லா சுட சுட சாயத்தோட இந்த வத்தக்குழம்பு வச்சுட்டு கூடவே அப்பளம் இல்லைன்னா வடம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வத்தக்குழம்பு இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும். நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. இது கூடவே சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். வத்தக்குழம்புன்றனால நிறைய புளியெலாம் சேர்க்கக்கூடாது, குறைவாக தான் சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். கூடவே மிக்சியை கழுவி அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வத்தக்குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தா அந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொதிச்சு வர நேரத்துக்குள்ளே நம்ம மணத்தக்காளி வத்தலை தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். மணத்தக்காளி வத்தல் பொரிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி வத்தல் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். கடைசியாக நம்ம பொரிச்சுட்டு வத்தக்குழம்புல சேர்க்கும் போது வத்தக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். முதையே நம்ம சேர்த்துட்டோமா வத்தக்குழம்பு கசின மாதிரி ஆயிடும். எந்த வத்தக்குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி கடைசியாக எண்ணெயில் பொரிச்சுட்டு சேர்த்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். மணத்தக்காளி வத்தல் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து குழம்புல சேர்த்துடலாம். தாளித்த மணத்தக்காளி வத்தலை அந்த எண்ணெயோடையே நம்ம வத்தக்குழம்புல சேர்த்துடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா சுற்றிலும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்மளோட வத்தக்குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு சரியான பக்குவத்தில் இருந்தால் சுட சுட சாயத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்பு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாங்க ரொம்ப சுவையான வத்தக்குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு, இந்த சுவையான வத்தக்குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.